செய்யும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நலம் பெற்று வாழும் நாடு, கூட மலையெல்லாம் பொழியும் நாடு, புரிந்தே சென்றல் வீசும் நாடு, மாநிலத்தில் ஜாதி பெற்றே மதுரையும் பரியறிலையே, மதுரை தன்னகிலை மன்ன பாண்டியர்கள் பாண்டி பாண்டுவருணாலகிலே நான் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் பாண்டுவாரார் உருமுகமா ராஜா பவன ராஜா முத்து ராஜா மகனராஜ் எல்லாத்துக்கும் இலைய வர்றான் ஈத்த கூல சேகர பாண்டியர்றான் அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் ஐவர் ராஜாக்களாய் வாழ்ந்து வரா பாழிகளில் பெரியவர் பாதியும் ஐவராஜா ஏராள படைகளோடு இருந்து மெல்ல வாழ்ந்து வாரா வாராரே குறையும் இல்லை அங்க வாக்கிய தாழும் இல்லை சுத்தாரே குறையும் இல்லை அங்க சுகத்தாலே தாழும் இல்லை ஏராள செல்வத்தோடு இன்ப மூல வாழ்ந்து வாரா ஐயா ஏழையே பாண்டியர் தான் குலசேகர பாண்டியர் தான் குருகரமாயிருக்காரு அழகில் சிறந்தவர் தான் அம்மூலத்தில் உயர்ந்தவர் தான் பண்பில் உயர்ந்தவர் தான் பார்க்க அழகானவர் தான் பாசம் நிறைந்தவர் தான் பாண்டியன் குலசேகரன் வீரத்திலும் உயர்ந்தவர் தான் விவேகத்திலும் சிறந்தவர் தான் அவர் படியாத தொழிலே இல்லை பாண்டியன் குலசேகரன் பாண்டியன் குலசேகரன் மூணடி சிலம்பங்களும் 32 கால்வ 4 சிலம்பங்களும் 46 கால்வருள் 5 சிலம்பங்களும் 56 கால்வருள் கம்மழைக்கு பாய்ந்தரான தாவிடுவானூரிக
की பாய்ந்தாரார் குலசேகர பாண்டியரா முன்னூரடி தாவிரும் மூணடி தலம்பங்கள் 32 கால்வரும் 4 அடி தலம்பங்களும் 42 கால்வரும் 5 அடி தலம்பங்களும் 56 கால்வரும் மன்னன் குலசேகரனா அங்கே 5 பேர் ஏறியவர்னா அழகு குலசேகர பாண்டியன்னா ஆண்டு வரும் நாளை நீண்ட நடும் நாளாக நிம்மதிய வாழ்ந்து வர அன்னதானம் சொன்னதானம் பூராணம் கூட தான தர்மம் கொடுப்பார்கள் ஏழை எளியோருக்கெல்லாம் எழுத்து மெல்ல கொடுப்பார்கள் இல்லை என்று சொல்வார்கள் ஈழ்த்துடும் குணம் படைத்த இளைய ராஜா குலசேகரன் ஆகவே இப்படி பாசத்தோடும் பரிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனாரில் அங்க ஒரு நாள் ஜனவரியில் உற்றலூர் சன்னியாசி இறந்து உங்கு ஆண்டியவர் பிச்சை எடுத்து வாராரே பிச்சை எடுத்து வார ஒரு பேரு பெற்ற சன்னியாசி பாண்டியரில் மாளிகை மாளிகை பண்டார கிழவன் வாராய் வாராய் குலசேகர பாண்டியன்னா கூறுகின்றார் ஒரு முகமா பண்டாரம் சன்னியாசி பதறாமல் வாரும் ஐயா பசியார உணவு உனக்கு தாரேன் ஐயா பாண்டியன் அழைத்த போரு பண்டாரம் சன்னியாசி வாராரே ஒரு முகமா அருகில் அமர வைத்து ஆண்டி பர தேடியற்கு அண்ண ஆகாரம் கொடுத்தாரி அண்ண ஆகாரம் உண்டல்லவோ ஆண்டி சன்னியாசி குலசேகரன் இடமறில் இடமறில் கூறுகின்றான் சன்னியாசி கூறுகின்றான் சன்னியாசி ஐயனாகிய குலசேகரனை பார்த்து இந்த சிவ சன்னியாசி என்ன சொன்னார் தெரியுமா பண்ணவா மதுரை மன்னா பாண்டியா குலசேகரா நீ மனத்தாராளத்தோடு எனக்கு பசியாற்றி இருக்கின்றாய் அன்னதானத்தை வழங்கி இருக்கின்றாய் ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா உன் பணம் எனக்கு வேண்டும்
உன் அம்சத்தை கண்டு நான் மெய்மறந்திருக்கின்றேன். உன் படத்தை எனக்கு தரணும், உன் பேரை சொல்லி நான் புச்சி எடுத்து சாப்பிடணும். ஆகவே மாட்டன் என்று மறுக்காமல் உனது படத்தை எனக்கு தர வேண்டும் குலசேகரா என்பதாக சொன்ன போது அப்பெரிய வேளையில் அரச மன்னன் பாண்டியன் குலசேகர பாண்டியன் குதூகலமாயிரு செய்த குலசேகர கட்டழகன் சன்னியாசி பாண்டியனில் பேரை சொல்லி அவன் பசிக்குணவு வாங்கி வாரா வாங்கி பார்த்தார்மா எங்க செய்யும் பாண்டியன் குலசேகர் அழகான பாண்டியனை தோளடியிலே சுமந்து கொண்டு ஊர் ஊரா போயல்லோ உணவு வாங்கி உண்டல்லோ பவுயிர் விளைத்து வாரான் இப்படி வாழ்ந்து வரும் நாளையில வடக்க வடநாடு தன்னகிலே அரண்மனை தன்னதிலை
அன்புடே நீ வளர்ந்து வார வீரத்தை படித்தவள் தான் விவரம் பல கற்றவள் தான் புத்திருக்க நிறைந்திருக்க புத்தவரியாயிரு கன்னடே மன்னனாகிய அண்ணன் தம்பிகள் ஏழு பேருக்கு அருமத்தங்கை அளமரத்தாள் அவள் பூத்து புஷ்பவரியாயிருக்கின்றாள் அப்படி பூத்து புஷ்பவரியாயிருக்கின்ற போது பதினாறு வயது நிறைந்திருக்கின்றாளே பாசமிகுந்த அறவளத்தாள் என்னும் தங்கையானவள் அழகில் சிறந்து இருக்கின்ற அருமத்தங்கையானவள் அப்படி அம்சமாக இருக்கின்ற போது ஒரு நாளே தினமாரி இலை தினமா உடன் பிறந்த அறம் வளர்த்தாள் அருமத்தங்கை அழகு கண்டி அழகு அழகு அகிலத்திலே அழகில் நிறைந்தவள் அல்லவா என் உடம்பரன்ற சகோதரி உருக்கமான உயர்ந்த அழகு நிறைந்தவள் அல்லவா ஆகவே ஏழாவது மேடையில் எழுவது தோழிகளோடு இருக்கின்றனால் நீ அரவ தங்கையான அந்த அரவணத்தாளுக்கு மாப்பிள தேடினார்கள் அரம தங்கைக்கு மாப்பிள தேடி மாப்பிள கிடைக்கல மாப்பிள்ளை தான் கரையாம் மாப்பிள்ளை தான் கரையாம் மன உருகி கண்ணறிய மாப்பிள்ளையே கரை பெறப்போம் கரை தங்கைய மாலை சுட்டி கொடுப்பறப்போம்
சிந்தையில் அண்ணனான கண்ணடியர் படை பலத்தில் உயர்ந்தவர்தான் பலரும் போற்றும் உத்தமர் ஈழத்திலும் உயர்ந்தவர் வெற்றி நடை ஓடும் கண்ணடியர் ஏராள குலசேகர பாண்டியனின் படமரிதான் கழுத்தில் போட்டு ஒவ்வொரு ஊராக சென்றல்லவோ உணவு வாங்கி உண்டு வாழ்ந்து வாரா கண்ணட தேசத்திலே தேசத்தில் கடவுள் பக்தன் வாரானே வாரா ஐயா ஒவ்வொரு தருவாக தருவா உணவு வாங்கி உண்டு வாராவுள் குலசேகர பாண்டியனை படமாக தோழில் போட்டு பண்டாரன் தானே வாரவோர் கண்ணகரியர் வீட்டு முன்னே இந்த கட்டழகன் வாரா சிவசன்யாசி என்பவர் குலசேகர பாண்டியனை கழுத்திலே படமாக தொங்கலிட்டு ஒவ்வொரு தெருவாக உணவருந்தி வரும்போது ஒரு நாய் இந்த குலசேகர பாண்டியனை சுமந்து வரக்கூடிய பண்டாரம் கன்னட தேசத்து மன்னனுடைய அரண்மனைக்கு முன்னால் அப்படியே வரும்போது இந்த அரமணத்தால் சொல்லக்கூடிய கன்னட மன்ன தங்கச்சி ஏழாறு மேடை நிற்கிறார். அந்த கன்னடியருடைய தங்கை அறவளத்தால் ஏழாவது மேடையில் நிற்கிறார். அப்படி ஏழாறு மேடையில் நிற்கும் போது இந்த பாண்டியனுடைய படத்தை பார்த்தால் இந்த அறவளத்தால் இந்த பண்டாரம் தெருக்கலீத்தில் பண்டாரம் தீர்க்க பாண்டியனின் படத்தை கண்டார் அறவாழத்தால் கா
மன்னனைக்கு இணைந்திருந்து வாழ வேணும். அடிவழகன் உத்தமருக்கு வாழ்க்கை துணையாக வேணும். ஒரு நாள் ஒரு பொழுதாகில் இப்பேற்பட்ட மாப்பிள்ளைக்கு என வாழ்க்கைப்பட வேண்டும் என்பதாக நினைத்து அந்த அறவளத்தாளானவள் தோழியானவளை அழைத்து, ஏ தோழி, அந்த சிவ சன்னியாசி அழைத்துக் கொண்டு வா என்று சொல்ல, இந்த தோழியவள் ஓடிவார ஓடிவார சிவ சன்னியாசி முன் சொல்லுகிறார். பண்டாரம் ஏகி தேவா இங்க அரசியார் அழைக்கின்றாரி அரமனைக்குள் வாரும் ஐயா இங்க அழவரசி அழைக்கின்றாரி இங்கே இப்பொழுதே வாருமை சிவசன்யாசி அழைத்துக் கொண்டு வருகின்றாள் இந்த தோழியானவை. உடனே உண்மைதான், ராணி அழைக்கிறாளே சொன்ன உடனே இந்த சிவசன்யாசி மாளிகைக்குள் வாரா. மாளிகைக்குள் வந்த உடனே அவையெல்லாம் ஒரு மேரை விட்டு இறங்கி வந்து அந்த சிவ சன்னியாசிக்கு வயறார உணவு கொடுத்தார். முதல்ல வயசார உணவு கொடுத்து சாப்பாடு முடித்த பிறகு, ஐயா சிவசன்யாசி, ஐயா பண்டாரம், இந்த படம் யாருடைய படம் அப்படின்னா, இந்த படத்தில் இருப்பவர் இன்னும் இருக்கிறாரா? அழகான உத்தமராக இருக்கிறாரே, இவர் எந்த நாட்டு மன்னன், எப்பேற்பட்டவர், இவர் பற்றி விவரமா சொல்லுண்ணா. அவன் சன்னியாசி சொன்னா, எம்மா மதுரை என்பதில் வாழும் ஐவராஜாக்களிலே ஒருவர், இந்த ஐவராஜாக்கள் ஒருவர் ஒரு இளையராஜா, இவர் பேரு குலசேகர ராஜா, வீரமும் விவேகமும் நிறைந்தவர், வெற்றி முரசு குட்டத்தை காற்றில் படைத்தவர், பண்புவர், படித்தவர், பார்க்க அழகானவர். அப்படிப்பட்ட பாண்டியனுடைய தரும குணம், அவர் பணத்தை நான் தோல்ல சுமந்து புச்சி எடுத்துட்டு வாரம்மா, எனக்கு இதே தொழிலா போச்சு, என் உயிரினும் மேலா எண்ணி வைத்திருக்கின்றேன் இந்த பாண்டிய மன்னனை அப்படின்னா, ஏ சன்னியாசி, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன், இந்த பணம் எனக்கு வேணும்னா, நீ இந்த பணம் எனக்கு வேணும், நீ எவ்வளவு பொருள் கேட்டாலும் தாரேன்னா. அப்ப சன்னியாசி சொன்னா, உன் பணமும் தேவையில்லை, உன் பொருளும் தேவையில்லை, எனக்கு வேண்டாம், என் உயிரில் மேலா இருக்கக்கூடிய உயர்ந்த பாண்டியன் படத்தை உங்ககிட்ட தரமாட்டேன், படத்தை உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரண்மனை வாசல் விட்டு, அரண்மனை வாசல் விட்டு அழகுடைய சன்னியாசி எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த படத்தை நான் தரமாட்டேன். வந்தாரோ வந்துட்டார், அடுத்தது போறாரே, அப்பெரிய வேலை
அறவழத்தால் என்பவளும் பாடிய முகத்தோடு பருத்தத்தோடு இருந்தாளே போனவர்கள் விரைந்துதானே வாரார்கள். அரண்மனையில் ஓடி வந்து அண்ணாமார்கள் ஏழு பேரும் அறமழத்தால் இடமறியலை அன்போலே வந்தெல்லாம் எனது தங்கை அறமழத்தார் எரிந்த வாட்டமம்மா என்ன வேணும் சொல்வாயம்மா என்ன கேட்டாலும் வாங்கித்தாரே எனது தந்தை அறமழத்தார் என்பதனை சொன்ன போது அண்ணமாறி இடமாறியலை அறவத்தங்கை ஏறி சொல்வார் காலையில் ஒரு பண்டார கிழவன் ஒரு கிழவன் பணத்தை தோளிலே தொங்கலிட்டு பிச்சு எடுத்துட்டு வந்தான். சரி, அந்த பணத்தில் உள்ள ஒரு பாண்டியன் அழகான மன்னவனாம். உடனே இந்த பண்டாரத்தை கூப்பிட்டு பசிக்கு உணவு கொடுத்து இந்த பணம் எனக்கு வேணும்னு கேட்டேன். நான் பணத்தை உயிரின மேலா வச்சிருக்கேன், தரமாட்டம்ட்டான். ஆனா மதுரை பாண்டிய மன்னர்களாம், ஐவராஜாக்களா, ஐவராஜாக்கள்ல இளையராஜா குலசேகர ராஜாவா. அந்த குலசேகர ராஜனுக்குத்தான் வாழ்க்கப்படுவேனே தவிர பணத்தை கண்டு என்னையே மறந்து விட்டேன். அண்ணா, மாற்ற ஒருவருக்கு நான் மனைவியாக மாட்டேன். மாட்டேன், நான் காலமெல்லாம் கண்ணியா இருப்பேன் தவிர. அல்லது அந்த குலசேகர மன்னன் நான் கொண்ட புருஷனா அடையணும். என்பதாக சொன்ன போரு அப்பெரிய வேளையிலே அண்ணமார்கள் ஏழுவேர் அதிகாரம் கொண்டவர்கள் அதிக படை நிறைந்தவர்கள் மதுரையும் பரியதேர்க்கி வரி
ஒற்றனே, மதுரையில் சென்று ஐவராஜாக்கள் இடத்துல போய் உடனே கன்னட தேசத்துக்கு வரணுமா? உடனே வரணுமா? கன்னட மன்னனுடைய உத்தரவு. ஐவராஜாக்கள் நீங்க அஞ்சு பேருமே கன்னட தேசத்துக்கு வரணுமா? அந்த கன்னடர் உங்களுக்கு அறிக்கை அனுப்பியிருக்காரு, உடனே புறப்பட்டு வருவீர்களா அப்படின்னு. உடனே புறப்பட்டு வருவீர்களா சொன்ன போது இந்த பாண்டிய மன்னனுக்கு பயம். ஏன்னா அவன் பத்துடையா, நம்ம எட்டுடையா. கன்னட தேசத்து மன்னன் பத்துடையான், நாம போய் அவன்கிட்ட என்ன செய்ய முடியும்? அவன் படைபலத்துல பெரியவன், பணபலத்துல பெரியவன், வசதி வாய்ப்புல பெரியவன். ஏன் கூப்பிட்டானோ நமக்கு தெரியலையே, என்ன காரணமோ தெரியலையே, ஒரு குறையும் செய்யலையே, ஒரு தப்பு பண்ணலையே. நம்ம நாட்டுக்கும் அவன் நாட்டுக்கும் எந்த போராட்டமும் கிடையாது. நம்மள ஏன் கூப்பிட்டுருக்கான்? என்றாலும் போயிட்டு வருவோம் அப்படின்னா தம்பி குலசேகரனை கூட்டிட்டு போகப்படாது. தம்பி குலசேகரனை கூட்டி செல்லக்கூடாது. ஆமா, நாலு பேர் மட்டும் போவோம் என்று பச்சராஜா பவள ராஜா பவள முத்துராஜா மோகன ராஜா மோகன் நால்வர்களும் ஒன்று கூறி ஒன்று கூறி நல முடனே அவசரமாக அழைச்சி என்ன காரணம்? உடனே வாங்கோ பாண்டியம்மன்னா, பண்டி எனக்கு சரியாக சரியில் போட்டு உட்காருங்க, என் எதிர உட்காருங்க, சப்ரமஞ்சத்தில் உட்காருங்க. அப்பமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இதுவரைக்கும் சரியிருப்பு கொடுத்து உட்கார சொன்னது இல்லை. அவன் வேறு வம்பனையும் கும்பன் கண்ணிலேயே ஒரு மன வலிமை உள்ளவன், பழி வாங்கக்கூடிய பாங்கு படைத்தவன். நம்ம பாண்டியன் குண மாதிரி அவங்ககிட்ட கிடையாது. பழி வாங்கும் புத்தி உள்ளவன் கண்ணடியன். ஆமா, அதனால ஏதோ வலை விரிக்க போறான்னு சொல்லி இல்லம்மண்ணா நாங்க நட்டமா நிற்கிறோம். இல்லையா இல்லையே உட்காருங்க பாண்டியா, உட்காருங்க உட்காருங்கப்பா. ஒரு மட்டும் உட்காருனாங்க. எப்பா அஞ்சு பேர்லாம் நீங்க அண்ணன் தம்பி, நாலு பேர் தானே வந்திருக்கியே, இளைய தம்பி குலசேகரன் எங்க? இளைய தம்பி ஆகிய குலசேகரன் வரவில்லை, மதுரை மாளிகையிலே இருக்கின்றான். என்னன்னு கேட்டு போக நாங்க வந்திருக்கோம், என்னன்னா சொல்லுங்க. அப்படியா? எனக்கு அருமத் தங்கை அறமளத்தால் ஒரு பெண் இருக்கின்றாள், ஒரு அழகான என் அருமை தங்கச்சி அறமளத்தால் இருக்கா. அவ பூத்து நிறைந்து புஷோடியாயிருக்கா.
அவள் உன் தம்பி குலசேகர மேல ஆசைப்பட்டுட்ட. ஆமா. ஆகவே உன் தம்பி குலசேகரனுக்கு என் தங்கச்சியை மனமுடித்து தருவேன். அதனாலே என் தங்கையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, உன் தம்பிக்கு நீ திருமணம் செய்துக்கிட்டா, எவ்வளவு நாடு வேணாலும் உனக்கு தாரு, எவ்வளவு செல்வம் வேணுமானாலும் தேரே, படைபலம் வேணுமா, பணபலம் வேணுமா, நாடு வேணுமா, நகரம் வேணுமா, ஆனா என் தங்கைக்கு தம்பிய மாப்பிள்ளையா தரணும். இந்த நல்ல வார்த்தை கேட்டு, இந்த நல்ல வார்த்தை கேட்டு ஈடில்லாத பாண்டியன் தான் கைவரடி கால்பதடி காரணமாய் சொல்வார். ஐயாவே கண்ணடியர் அன்புடனே கேளுங்கள், கலம் கலந்தாலும் கலப்போமே தவிர குரம் கலக்க மாட்டோம். ஐயா கலம் கலந்தாலும் கலப்போம், சாப்பிடுவோம், ஆனா குரம் கலக்க மாட்டோம். பிரபு நீங்க படைபலத்தில் சிறந்தவர்கள், பத்து உடையா நீங்கள் அல்லோ, எட்டு உடையா நாங்கள் தானே. ஒரு நாளும் சேராரே சொல்வார். பாண்டிய மன்னவனே பதில் ஒழுங்கா சொல்லாவிட்டார், பட்டவாடு கொஞ்சம் அல்ல. ஏ பாண்டியா, நூ எண்ணி எட்டு நாளைக்குள்ள எனக்கு பதில் சொல்ல வேணும், எனக்கு பதில் சொல்லாவிட்டார் படையெடுப்பே. உறுதியாக சொல்லுகிறான், எட்டு நல்ல நாளைக்குள்ளே பதில் நாங்கள் சொல்வோம் என்றே. பாண்டிய மன்னவர்கள் மதுரைக்கு வந்தார்கள், தம்பி உரையிடம் அருகிலே சமயம் ஆறு வேறு ஏறி சொல்வார். தம்பி குலசேகரா, உன் அழகும் உன் தன்மையும் இந்த அகிலமெல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த சன்னியாசி பண்டாரம் பண்ண வேலை உன்னை பரத்தை பார்த்து மெய்மறந்து இருக்கிற அறமளத்தால் கன்னடியினுடைய தங்கச்சி மணந்தால் உன்னைத்தான் மணப்பேனு சபதம் விட்டுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் எங்களை கூப்பிட்டு உனக்கு இந்த அறமளத்தால கல்யாணம் கன்னடை மன்னனாகிய அண்ணன் தம்பிகள் ஏழு பேருக்கு அருமத்தங்கை அலமரத்தாள். அவள் பூத்து புஷ்பவரியாயிருக்கின்றாள். அப்படி பூத்து